தமிழ் உலக நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். வான்மீகன் 18 சித்தர்களில் ஒருவர். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி பெற்றவர் என்பது பொருள். வடமொழியில் ராமாயணம் பாடி இயற்றிய வால்மீகி முனிவர் தென்னகத்தில் வான்மீகர் என அழைக்கப்படுகிறார். வான்மீகரை பற்றி போகர் முனிவர் புகழ்ந்து பாடியுள்ளதால் இவரை சித்த வரிசையில் இடம்பெறுகிறார். போகர் 7000 என்னும் நூலில் வான்மீகர் 700க்கும் மேற்பட்ட காலம் வாழ்ந்ததாகவும் உலகிற்கு ராமாயணத்தை தந்தவர். தமிழ் புலமை மிக்கவர், காய சித்தி கொண்டு அகத்தூய்மையோடு வாழ்ந்தவர் என்றும் கூறுகிறார். இவருடைய வரலாறு. வால்மீகி முனிவர் ஒரு வழிப்பறி கொள்ளையனாக இருந்தவர். ஒருமுறை நாரதரை கொள்ளையிட முயன்ற போது நாரதரின் வேண்டுகோள்படி நாரதரை கட்டி வைத்து விட்டு வீடு சென்று தனது உறவினர்களிடம் தனது தொழிலால் தனக்கு சேரும் பாவங்களிலும் நீங்கள் பங்கு ஏற்பிரா என்று கேட்க, அதற்கு உறவினர்கள் மறுப்பு தெரிவிக்க, இதுதான் உலகம், யாருக்காக கொள்ளையடிக்க வேண்டும், நான் யாருக்காக கொள்ளை அடித்தேனோ அந்த நெருங்கிய உறவினர்கள் கூட என் விதியில் பங்கேற்கப் போவதில்லை. இனி நாரதரின் வார்த்தைப்படி இறைவனின் வழிபாட்டில் ஈடுபட்டார். எல்லாவற்றையும் துறந்து தியானம் செய்த இளைஞன் நாளையடைவில் தன்னை சுற்றிலும் கரையான் பொற்று கட்டியதும் அறியாமல் தியானத்தில் ஆழ்ந்தார். கடைசியில் ஓ முனிவனே எழுந்திரு என்ற குரல் அவனை எழுப்பியது. அவரோ, நான் முனிவன் அல்ல, கொள்ளைக்காரன். நீ முனிவனும் அல்ல, உனது பழைய பெயரும் மறைந்துவிட்டது. வால்மீகி என்றால் கரையான் புற்றிலிருந்து தோன்றியவர். சென்னையில் முக்கிய பகுதியான திருவான்மியூர் இவரது பெயரில் வழங்கப்படுவது. திருவான்மீகியர் என்று இருந்து மருவி திருவான்மியூர் ஆனது. இவருக்கு இங்கு தனி கோயிலும் அமைந்துள்ளது. இவர் தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டம் எட்டுக்குடியில் ஜீவசமாதி அடைந்தார். நன்றி, வணக்கம்.